ஓகே இப்போ ரஜினி ஈஷியுக்கு வருவோம் அவர் வந்து சூர்யாவோட ஒரு ப்ரோக்ராமுக்கு போறார் அவர் வீட்டில் வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தா இது சொல்லியிருப்பாரான்னா தெரியாது அவர் எப்படி வேணா பேசியிருக்கலாம் சூர்யாவோட ஒரு ப்ரோக்ராம்க்கு போறாரு அங்கே வந்து கபிலன் முதல்ல அவர் பேசுறார் பின்னாடி இவர் பேசணும் பேசும்போது அது பேசி ஆகணும் ஆக வேண்டிய கட்டாயம் அங்கே வந்தாச்சு அந்த கட்டாயத்தினால கடந்து போக முடியாது என்ன அவர் அங்கே ஆரம்பிச்சிட்டார் நீங்கள் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சுட்டார் அதாவது ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணிட்டார் இவர் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மேம்போக்காக பேசிட்டார் இதே மேம்போக்காக பேசினதுனால நான் ரஜினிகிட்ட வந்து சில கேள்விகள் இருக்கு கேட்கறதுக்கான கேள்விகள் சில சில கேள்விகள் ஒரு ஒரே செகண்டு நீங்கள் வந்து ரெண்டு மூணு விஷயத்த எழுப்புறீங்க ஒன்று அவர்கிட்ட மைக் போட்டு வீட்டில் கேட்டிருந்தா இந்த கருத்து சொல்லிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டாரோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் என்ன ஏதாவது கருத்து சொல்லியிருக்கலாம் இதுக்கு எதிராகவே எதிராவே எதிராகவே கருத்து சொல்லி இருக்கலாம் என்ன சார் ஒரு பொது பிரச்சனையில எல்லாரும் விவாதிக்கிற ஒரு பிரச்சனையில அவருக்கு ஒரு கருத்தே இருக்காது இந்த மேடைக்கு தகுந்தது மாதிரி பேசிடுவார் அப்படி ஆயிட்டார் என்ன நான் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன் சார் அவர் எல்லா விஷயத்திலையும் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி மனசுல இருக்கிறது அப்படியே பேசுற ரஜினி இல்லை ஏன்னா அவரும் அரசியல் ஆர்வத்தில் இருக்கிற ஒரு மனிதர் கமல் இருக்கட்டும் ரஜினி இருக்கட்டும் சூர்யா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து அரசியல் ஆர்வம் வந்தாச்சு

அவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கார் இதே ரஜினி அவர்கள் கிட்ட சார் அரசியலுக்கு வர்றவரு தன் கருத்தை மேடையில் இருக்கிற எல்லாரும் பேசணும்னு எதிர்பார்ப்பாங்களா தன் உடன்பாடு இருக்கிற ஒரு மேடையில சூஸ் பண்ணி போய் ஏறுவாங்களா அல்லது எந்த மேடைக்குனாலும் போவாங்க அந்த மேடையில இருக்கக்கூடிய கருத்துக்கேற்ப தாளத்துக்கு ஏற்ப நடனமாடி போவாங்கன்ற மாதிரி சொல்றீங்க சூர்யாவோட கருத்துக்கு

சார் போல் நடத்துறாங்க இப்ப இருங்க இப்ப ஒரு தமிழ்நாட்டில் ஹிந்து பத்திரிக்கை டைம்ஸ் ஆஃப் இந்தியா டெக்கன் கிரானிக்கல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தமிழ் பத்திரிகைகள் இருக்கு வார வாரப்பத்திரிகைகள் இருக்கு இவங்கெல்லாம் தலையங்கம் எழுதுறாங்க தலையங்கத்துல ரஜ சூர்யா அவருடைய கருத்து புதிய கல்விக் கொள்கை சார்ந்த ஒரு கருத்து வரவேற்கத்தக்கது துணிச்சலா சொல்லிருக்கிறாரு யதார்த்தத்தை இருக்கிறார் ஆழ்ந்து சொல்லியிருக்கிறாரு சமூக கவலையோட ஒரு கலைஞன் பேசியிருக்கிறான் அப்படின்லாம் வரவேற்று தலையங்கள் எழுதுனா ஊடகங்கள் அவர் தலையங்கத்தை வரவேற்றாங்க அவர் கருத்தை வரவேற்று அவரை வந்து ஆதரிச்சாங்கன்னு சொல்லலாம் அப்படி யாருமே எந்த தலையங்கமும் தீட்டல தலையங்கம் வேண்டாம் சார் அதுல இருக்கிற கம்ப்ளீட் மெசேஜ் நீங்க படிச்சீங்கன்னா அவருக்கு ஆதரவாக தான் இருக்கும் அவர் வந்து எந்த தலையங்கத்துல வர கம்ப்ளீட்டா அந்த புல் செய்தியை படிச்சீங்கன்னா இவங்க ஆதரிச்சாங்க அவங்க ஆதரிச்சாங்க ஆதரிச்சவங்க மட்டும்தான் அந்த இத வந்து ஏத்தவங்களையும் சொல்றேன் சார் அடம்பூர் ராஜா ஏத்து அறவே காட்டு தனம் ஒரே சேரன் சார் அறவே தனமா பேசுறாரு சூர்யா அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு கடம்பூர் ராஜு பேசுனது அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசினது நம்ம ஒளிபரப்பணும் இவரு ஹெச் ராஜா வன்முறையை தூண்டும் வகையில பேசுறாரு இவரு மக்களை தூண்டுறாரு தப்புன்னு பேசுனது ஒளிபரப்பிருக்கிறாங்க அதை நம்மளே வாதிச்சிருக்கிறார் இதுதான் நான் நான் அவர் ஏன் அந்த மாதிரி பேசுறாரு நான் சொல்றேன் சார் அது சூர்யா அரேவிய காட்டுத்தனமா பேசினாரா பேசிட்டார் அடுத்தது இவர் பேசுறாரு இவரு அதே மாதிரி தான் பேசுறாரே தவிர நான் எதுக்காக அப்படி சொல்றேன் இருங்க சார் இருங்க சார் நான் சார் பெரிய சூப்பர் ஸ்டார் சார் அவரை போய் இப்படி சார் நான் எதுக்காக அந்த மாதிரி சொல்றேன்னு சொல்லுங்க அவர் என்ன சொல்றாரு அரசாங்கம் ஒரு வரைவை கொடுத்துட்டு வாங்க விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சூர்யா என்ன சொல்றாரு வாங்க போராடலாம் அப்படின்னு சொல்றாரு